ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி விவாகரத்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இந்த ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கு. அது அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கல. அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்ம ஜெயம் ரவி. இவர் சினிமாவில் கடந்த 20 ஆண்டுகளாக பயணம் பண்ணிட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 2009 ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் டிக் 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 படத்தில் தன்னோட தந்தை ஜெயம் ரவியோட சேர்ந்து நடிச்சிருப்பார். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்படி இருக்க நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி தங்களோட விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே இது பற்றி கிசு கிசுக்கப்பட்டு வந்திருந்தது நம்மளும் பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது இவங்க பிரிய போகிறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக பேசியிருந்தாங்களே, அந்யோன்யமாக இருந்தாங்களே அப்படின்ற நேரத்தில் இப்படிலாம் இருக்காது, இது வதந்தியாக இருக்குன்ற நேரத்தில் இப்போது அதை உறுதி செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு அறிக்கையில் சொல்லிட்டாங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது பல அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் தான். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறமா ஆர்த்தி உடனான என்னோட திருமண வாழ்விலிருந்து விலகிறது அப்படின்னு ரொம்பவே கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவு எளிதாக எடுக்கப்படலை. என்ன சார்ந்தவங்களோட நலனை கருத்தில் கொண்டுதான் அவங்களோட நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் என்னோட தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த முடிவு என்னோட சொந்த முடிவு தான். இந்த விஷயம் என்னோட தனிப்பட்ட விஷயமாவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்னோட முன்னுரிமை எப்போதுமே எனது நடிப்பின் மூலமா என்னோட ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கறதே. அப்படின்னு நான் என்னைக்கும் எப்போதும் உங்களோட ஜெயம் ரவியாவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இப்போ கோலிவுட்ல இந்த மாதிரி நிறைய தம்பதிகள்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.